நரைவரும் என்றெண்ணி நல்லறிவாளர் குழவியிடத்தே துறந்தார். புரைதீரா மன்னா இளமை மகிழ்ந்தாரே, கோளூன்றி இன்னாங்கெழுந்திருப்பார். இதன் தெளிவுரை: நல்லறிவாளர்கள் மோப்பு நிச்சயம் வரும் என்பதை கருதி இளமையிலேயே துறவு பூண்டனர். குற்றம் நீங்காத நிலையற்ற இளமை பருவத்தில் மகிழ்ந்து வாழ்ந்தவர்கள் முதுமை காலத்தில் கோளை ஊன்றிக் கொண்டு வருத்தத்துடன் எழுந்திருப்பார்கள். நட்புனார் அற்றன நல்லாரும் அகினார், அற்பத் தலையும் அவிழ்ந்தன உட்கானாய், வாழ்ந்தலில் ஊதியம் என்னுண்டாம், வந்ததே ஆள்களத்தன்ன கழுள். இதன் தெளிவுரை: முதுமை பருவம் நெருங்க நெருங்க நண்பர்கள் உன்னிடத்தே கொண்டிருந்த பாசங்கள் நீங்கிவிட்டன. உன்வாள் மையல் கொண்டு உன்னை வளைய வந்த பெண்களின் எண்ணிக்கையும் குறைந்து போயின. அன்பு பிணிப்புகள் அவிழ்ந்து போயின. சிந்தித்துப்பார், உயிர்கொண்டு வாழ்வதனால் என்ன பயனுண்டு? இதோ மூழ்கின்ற கப்பலில் உள்ளவனுக்கு வருகின்ற துன்பத்தைப் போன்ற துன்பம் வந்து சேர்கிறது. இனியாவது பிறவி பயனை பெறுவதற்கு முயற்சி செய்வாயாக. சொற்றளந்து கோளூன்றி சோர்ந்த நடையினராய் பற்களன்று பண்டம் பழிகாரும் இச்சொறிந்து காம நெறிபடரும் கண்ணினார் கிள்ளையே ஏம நெறிவடருமாறு. இதன் தெளிவுரை: வார்த்தைகளில் தடுமாற்றம் கொண்டவனாகவும் தடியை ஊன்றி இழைத்த நடையை உடையவனாகவும் பற்கள் உதிர்ந்து போனவனாகவும் ஆகி உடம்பாகிய பொருள் மற்றவர்களால் பழித்துரைக்கப்படும் வகையில் இல்வாழ்க்கையிலேயே மிக்க பற்றோடு இருந்து ஆசை பாதையிலேயே பார்வையை செலுத்திக் கொண்டிருப்பவன் பேரின்பமாகிய வீடு வேற்றின் வழியில் செல்வதற்கு வகையற்று போவான். தாழா தளரத் தலைநடுங்கா தண்டூரா வீழ இறக்கும் இவள் மாட்டும் காழிலாம் அம்மர்கள் மாந்தர் கணங்காகும் தன்கைக்கோள் அம்மானைக்கோள் ஆகிய ஞான்று. இதன் தெளிவுரை: தனது தாய் வைத்திருக்கும் ஊன்றுகோளானது தன்கையில் ஊன்றுகோள் ஆகின்ற காலத்தில் கோன் விழுந்தவளாகவும் நொய்ந்து போனவளாகவும் தலை நடுங்குபவளாகவும் தடிவூன்றி வீழ்ந்து சாகின்ற இத்தகைய பெண்ணிடத்தும் மன உறுதி இல்லாதவராகவும் காமமயக்கம் கொண்டிருப்போராகவும் உள்ள மனிதர்களுக்கு மோகம் உண்டாகும். இன்றைக்கிருக்கும் இளமை நாளை இல்லாமல் போகும் என்ற உண்மையை உணர்ந்துவிட்டால் பெண்களின் உடல் அழகைக் கண்டு மனிதர்கள் காமவயப்பட மாட்டார்கள். எனக்குத்தாய் ஆகினாள் என்னை ஈங்கிட்டு தனக்குத்தாய் நாடியே சென்றாள், தனக்குத்தாய் ஆகியாலும் அதுவானாள், தாய் தாய் கொண்டேகும் அழித்து உலகு. இதன் தெளிவுரை: எனக்கு தாயாக இருந்தவள் என்னை இங்கே விட்டுவிட்டு தனக்கொரு தாயை தேடிக்கொண்டு சென்று விட்டாள், அதாவது இறந்து மறுபிறவி எடுத்து விட்டாள். அவளுக்கு தாயாக இருந்தவளும் அவ்வாறே சென்றாள். அப்படியானால் இவ்வாறு ஒரு தாய் இன்னொரு தாயை தேடிக்கொண்டு செல்லும் தன்மையுடைய இந்த உலகம் இரக்கத்திற்கு உரியதே ஆகும். வெறியையர் வெங்களத்து வேள்மகன் பாணி முறியார் நறுங்கண்ணி முன்னர் தயங்க மறிகுலக் குண்டன்ன மன்னா மகிழ்ச்சி அறிவுடையாளர்கண்கில். இதன் தெளிவுரை: வெறியாட்டு நடக்கின்ற குரூரமான பலிக்களத்தில் பூசாரியின் கையில் உள்ள தளிர்கள் நிறைந்த வாசனையான மாலையானது தனக்கு முன்னர் விழ அங்கே பலியிடுவதற்காக கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட ஆடானது அந்த மாலையில் உள்ள தழைகளை உண்டு மகிழ்வது போன்று உலகப் பொருள்களாலும் இளமை துடிப்பாலும் வருகின்ற நிலையற்ற மகிழ்ச்சி அறிவாளிகளிடம் இல்லை. பணிபடு சோலை பயன்மரம் எல்லாம் கனியுதிர்ந்து வெழுதச் சிலமை நனிவெருதும் வேர்க்கண்ணல் என்றிவளை வெகண்மின் மற்றிவளும் கோர்க்கண்ணல் ஆகும் குனிந்து. இதன் தெளிவுரை: குளிர்ச்சி பொருந்திய சோலையில் உள்ள பயன்படும் மரங்கள் அனைத்தும் ஒரு காலத்தில் பூத்து குலுங்கி காய்த்து நின்று இன்னொரு காலத்தில் கனிகளெல்லாம் உதிர்ந்து போக பொலிவுற்று வெழுவதைப் போலத்தான் இளமை பருவமும். ஆதலால் மிகப்பெரிய வேள் போன்ற வெளியுடையாள் என்றிவளை புகழ்ந்து இந்த இளம்பெண்களை மோகிக்காதீர்கள். இத்தகைய அழகுடையவளும் கூண் விழுந்து கைத்தடியை கண்ணாக கொள்ளக்கூடியவளே ஆவாள். ஆக இளமை ஒரு காலம் நிலைக்காது. பருவம் இணைத்துள பள்ளின் பாலேனை இருசிகையும் உண்டிரோ என்று வரிசையாய் உண்ணாட்டம் கொள்ளப்படுதலால் யாக்கைகுள் என்னார் அறிவுடையார். இதன் தெளிவுரை: வயது எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன, பற்களின் தன்மை எப்படியுள்ளது, இருவேளையும் உண்டீர்களா என்று வரிசையாய் கேள்வி கேட்கப்பட்டு உங்களது உடம்பின் உட்பகுதிகள் ஆராயப்படுவதால் இந்த உடலின் குணமாகிய இளமையை அறிவுடையவர்கள் பெரிதாக மதிக்க மாட்டார்கள். மற்றறிவாம் நல்வினை யாமிழையும் எண்ணாது கைத்துண்டாம்போழ்தே கரவாத அரண்செய்மீன் முற்றியிருந்த கனியொழிய தீவழியால் நற்காய் உதிர்தலும் உண்டு. இதன்
தெளிவுரை. நன்கு கனிந்த கனிகள் மட்டுமே அல்லாமல் கடுங்காற்று வீசினால் இளங்காய்கள் கூட உதிர்ந்து விடக்கூடும். அதுபோலவே மனிதர்களுள் வயது முதிர்ந்து இறப்பவர்களே அல்லாமல் கொடிய விபத்தினால் இளம் வயது கொண்டோரும் சாவை தழுவுவதுண்டு. ஆதலால் நாம் இப்போது இளமை பருவத்தில் இருக்கிறோம். அறவினைகளை பற்றி வயதான காலத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்று எண்ணக்கூடாது. இப்போதே இந்த பருவத்திலேயே கையில் பொருள் இருக்கும் போதே அதை மறைக்காமல் தர்மம் செய்வீர்களாக. ஆட்பார்த்துழலும் அருளில் கூற்றுண்மையால் தோட்கோப்பும் காலத்தால் கொண்டு மின் பீட்புதுங்கி பிள்ளையை தாய் அழற கோடலான் மற்றதன் கள்ளம் கடைபிடித்தல் நன்று. இதன் தெளிவுரை. ஆயுள் காலம் முடிகின்ற ஆள்களை தேடி அலைகின்ற கருணையில்லாத யமன் எனும் ஒருவன் இருப்பதால் மரண நெடும்பயணத்தில் உதவக்கூடிய நல்வினையாகிய கட்டுச்சோற்றை இளமை பருவத்திலேயே கைகொண்டு ஒய்வு பெறுங்கள். கர்ப்பம் வெளியே பிதுங்கி தாயானவள் கதறி அழும்படி குழந்தையை அவன் அபகரித்துக் கொள்வதால் அவனது பாதகத்தன்மையை மறக்காமல் நினைவில் நிறுத்திக் கொள்வது நல்லது.